அம்மாபாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை இட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவோட கடமையை அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 62வது அத்தியாயம் 9வது வசனத்துல சொல்றான், ஜும்மாவுக்கு உங்களை அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வியாபாரத்தை என்ன செய்ய விட்டு நீங்க ஜும்மாவுக்கு அழைப்பை வந்துருங்க, நீ நினைவு கூறுங்க, விரைந்து என்ன செய்ய என்ன செய்ய அதை விட்டுட்டு விரைந்து வந்துருங்க. அதே மாதிரி நீங்க தொழுக, இதை வந்து நீங்க அந்த ஜும்மா கடமையை முடிச்சு தொழுந்த பிறகு நீங்க என்ன செய்ய, பூமியில அல்லாஹ்வின் அருளை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இப்படி செஞ்சனா நீங்க வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா ஜும்மா தினங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான, என்ன அல்லாஹ் மிக்க பாயிண்டா சொல்றான், என்னது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நினைவு கூறுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பகுதி. ஏன்னா மனித சமூகம் உலக வாழ்க்கையில மூழ்கிடுறோம். அது அல்ல பாருங்க, இந்த சமூகத்து ஒரு சிறப்பாக ஒவ்வொரு ஜும்மாக்களையும் நாங்க ஏதோ அல்லாஹ் பத்தி செய்தியை நாங்கள் கேட்டுக்கொள்றோம், அந்த கிழமைக்கு ஒருக்க எங்களுக்கு ஒரு அப்டேட் நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றான், அது அப்படி நடந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க சொல்லி அல்லாஹ் தெளிவா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு தெரியும், உலக மனித சமூகத்துல நம்மளை எல்லாமே எல்லாமே யார் பெரிய பெரிய பொருளாதாரத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், அதே மாதிரி ஏழைகளா இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த கடன்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். பொருளாதார உள்ளவங்க இன்னும் திரட்டுறதுக்காக கடன் வாங்குவாரு, அன்னன்னைக்கு அத்தியாவசியம் தேவைக்காக கடன் வாங்குவாரு, அதுல விதிவிலக்கு இல்லை, எல்லாத்திலையும் கடன்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டுமே மூழ்கி இருக்கிறாங்க. இந்த கடனை வந்து இஸ்லாம் எப்படி வைக்கிதுன்னு பாருங்க. இஸ்லாம் வந்து கடன் எப்படி சொல்றது, வட்டியை வந்து அறவே செய்ய முடியாது. எது வட்டியை வாங்குறதா இருக்கலாம், வட்டிக்கு கொடுக்கறதா இருக்கலாம், வட்டிக்காக சாட்சி சொல்றதா இருக்கலாம், இதெல்லாம் அறவே கூடாது. கடனை அனுபவிக்குது, கடனை இஸ்லாம் எப்படி வச்சிருக்குது, கடன் வந்து நீ கடன் வந்து செய்யணும், கடன் வந்து கொடுக்கறத இஸ்லாம் வந்து அது ஒரு ஒரு அழகாக வச்சிருக்குது. எந்த அளவு வச்சிருக்குது, நீ உலகத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 2000 ஆண்டுகள்ல எந்த அளவு நடக்குதுன்னா அந்த நாடு வந்து பொருளாதார வீழ்ச்சி அடையுது. அது காரணம், பொருளாதார வீழ்ச்சி காரணத்தை ஆய்வாளர்கள் தேடுறாங்க. ஏன்னா அந்த அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு கோடி உள்ள பெருமதியான அந்த சொத்துக்களுக்கு 1.5 கோடி ரூபாய் லோன் வாங்குவாங்க. அந்த அளவு வந்து தேடி பாக்குறாங்க. இது என்ன நடக்குதுன்னா, வட்டி வியாபாரம் வட்டி முறை தான் இந்த நாளோட வீழ்ச்சிக்கான காரணம் சொல்லி இன்னைக்கு வட்டி இல்லாத முறையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடனை வட்டி இல்லாத கடன் முறையை இன்னைக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. அது இன்னைக்கு எந்த அளவு இருக்குது, இன்னைக்கு இஸ்ரேல் சமூகமா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், நிறைய நாடுகள் என்ன நடக்கிறாங்க, கடன் வந்து கொடுக்குறாங்க வட்டி இல்லாத கடன். அது எங்க இருந்து கொப்பி அடிச்சான்னு சொல்லி பார்த்தால் இந்த மார்க்கத்துல இருந்து அவங்க பாக்குறாங்க. இங்க எங்கட மார்க்கத்தை, இந்த நாங்க இந்த மார்க்கத்தை விளங்கினதை விட இந்த மார்க்கத்துக்கு எதிராக உள்ளவங்க நல்லா இறங்கி இருக்கிறாங்க. இதை பத்தி இஸ்லாம் எங்களுக்கு எப்படி அழகா சொல்லணும்னு சொல்லி நாங்க பார்க்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்ல சொல்லும் போது சொல்றாங்க, இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தர் நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் கடன் கேட்கிறாரு, 1 லட்ச ரூபாய் நம்ம தந்தோம்னா, ஒரு 1 லட்ச ரூபாய் அவர் கொடுக்கறோம், 1 மாசத்துல தாரேங்கிறாரு. இதை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 1 லட்ச ரூபாய் தர்மம் செஞ்சு நன்மை கிடைக்கும். நீங்க ஒருத்தருக்கு கடனா தான் கொடுத்தீங்க 1 லட்ச ரூபாய், ஆனா என்ன செய்ய, ஒவ்வொரு நாளும் 1 லட்ச ரூபாய் தர்மம் கிடைக்கும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த காலம் முடிந்தால், ஒருத்தர் வந்து நம்ம 1 லட்ச ரூபாய் வாங்கி 2 மாசமோ 3 மாசங்களோ ஏற்படும் போது அதை வந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, அந்த நாள் முடிஞ்ச பிறகு 2 மடங்காக இந்த தர்மம் செஞ்சமா நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் 2.5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு நாங்க சமூகத்துல நாங்க ஒருத்தர் கடன் 10,000 கொடுக்கணுமே, 10,000 நம்ம தர்மம் செஞ்சு கடனா கொடுத்திருந்தாலும் 10,000 ஒரு நாள் தர்மம் செய்ய முடியுமா? இது வந்து பார்க்கும்போது விளங்குமேனா, இது வந்து என்ன அது சாத்தியமா அப்படின்னு, அப்படி இல்லை. இஸ்லாம் நல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அளவுல
நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தர்ம செஞ்சு அந்தந்த நாளைக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தர்ம செஞ்சு என்ன கிடைக்கும் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லும் சொல்றாங்க. இதை பத்தி அல்லாஹ் சொல்லுவான் 73வது அத்தியாயம் 20வது வசனத்துல சொல்றான், நீங்க கடன் கொடுங்க, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத் கொடுங்க, அதே மாதிரி கடன் கொடுங்க. கடன் கொடுக்கறத வந்து இஸ்லாம் வந்து என்னது அது அனுமதியா வச்சிருக்குது. அது மட்டுமான சொல்லி பார்க்கும்போது கடன் படும் போது இஸ்லாமிய ஒரு முறை வந்து வச்சிருக்கீங்கன்னா கடன் வந்து எழுதி கொள்ளுங்க, சாட்சி வச்சு எழுதி கொள்றது. நாங்க வந்து கடன் கொடுத்தால் அது எழுதுறது நம்ம வந்து குறைவா தான் இருக்கிறோம். என்ன காரணம், அதுல வந்து சரியான விளக்கம் இல்லாத காரணம். ஆனா கடன் கொடுப்ப ரெண்டு பேர் சாட்சி இருந்து அதை எழுதி கொள்ள சொல்லி சொல்லுது. அதே மாதிரி இப்ப நான் இன்னைக்கு எப்படி இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறாங்கன்னா கடன் விஷயத்துல வந்து இப்ப நான் வியாபாரம் முறையில செய்யும் போது நாங்க தொழில் செய்யறதுல ஒரு பொருளை நாங்க ஒரு பொருளை விற்கிறதுக்காக கடன் கொடுப்போம். ஏன் கொடுக்குறோம், ஒரு பொருள்ல வந்து எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுனால ஒரு கடன் கொடுப்போம். 3 மாசமோ 4 மாசமோ ஒரு ஐட்டமா நம்ம காசா ஒருத்தர் கேட்டா கடன் கொடுக்கறது குறைவு. பொருளா கேட்டோம்னா அவருக்கு ஒரு லாபம் அதுல கிடைக்குது, அவர் என்ன செய்வாரு அந்த அந்த லாபத்தினூடாகத்தான் கடன் கொடுப்பாரு. அது இஸ்லாம் அதை மறுக்கல, அதை செய்யலாம். ஆனால் இப்ப என்ன அந்த பொருளாதார முறை எந்த அளவுல போய்கிட்டு இருக்குன்னா இஸ்லாமிய சமூகம் கிட்டத்தட்ட 99 விதமானவர்கள் வட்டியோட தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒருத்தர் சாதாரணமாக ஒரு இம்போர்ட் பண்ற எடுத்தாலும் அவர் இம்போர்ட் பண்றவர்கிட்ட தான் ஒரு சொல்லுங்க 1 கோடி ரூபா சாமா இருக்குன்னா அந்த 1 கோடி ரூபா என்ன செய்யறாங்க, 1 கோடி ரூபா காசு ஏன்னா அவர் காசு இல்லாத அவர் இம்போர்ட் பண்ணுவார். சில சில டைம் ஏற்படும் போது இன்வெஸ்ட்ங்கிற பேர்ல அந்த பொருள் என்ன செய்வாங்கன்னா பங்குக்கு போக மாட்டாங்க. லாப நஷ்டத்தை பொறுப்பெடுத்து அந்த 1 கோடி ரூபா தார லாப நஷ்டத்தை பொறுப்புன்னு சொல்லி பார்ட்னர் எடுக்க மாட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னா அந்த 1 கோடி ரூபா தாரேன், என்ன பொருள் எடுக்கிறையோ அந்த பொருளை விற்கிற பொருள் இருக்குமே அந்த பொருள் விலை ஒன்று இருப்பாங்க, 1000 ரூபா ஒரு துண்டு 1000 ரூபான்னு சொல்லி வந்தால் அது ஒரு 200 ரூபா கூட போட்டு பில் பண்ணி அதை தா அப்படின்னு சொல்லி ஒரு 1 கோடி 20 லட்சம் ரூபாவோ 1 கோடி 10 லட்சம் ரூபாவோ அமௌண்ட் என்ன செய்வாங்க அதை பேசிக்கிட்டு அதை 3 மாசத்துல என்ன செய்வாங்க செட்டில் பண்ண சொல்லுவாங்க. காசு தான் கொடுக்குறாரு, அதுக்கு சொல்லிக்கிறது நாங்க வியாபாரம் தானே பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 99% மக்கள் இந்த இந்த முறையை தான் செய்யறாங்க. நீங்க பேங்க்ல எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் எல்லாம் சொல்றாங்க, அது முஸ்லீம் இஸ்லாமிய பேங்கா இருக்கலாம் இஸ்லாம் அல்லாத பேங்கா இருக்கலாம் எல்லாத்துலயும் என்ன நடந்துட்டு இருக்குது இந்த முறையை என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு எமௌண்ட் சல்லி கேட்டா என்ன சொல்றீங்க ஓடி வைங்க செக்ஸ்களை ஓடி வச்சு நாங்கள் தாரோம் பேமெண்ட் செட்டில் பண்றோம்னு சொல்லி இந்த கடன் முறையை விட்டுட்டு வட்டிக்கு நெளிஞ்சு போறாங்க. என்ன காரணம், உலக ஆதாயம். ஒருத்தர் நாங்க என்ன சொல்றோம்னா ஒருத்தர் வியாபாரம் பண்றதுக்கு ஒருத்தர் பங்குக்கு வர்றதுக்கு எந்த குற்றம் இல்லை, பங்குக்கு வரணும் அவரும் தொழில் செய்யணும் அவர் வாழணுமே. ஆனா அந்த முறை இஸ்லாம் மறுக்கல, ஒரு லாப நஷ்டத்துல 100 வீதத்துல 50 வீதமோ 40 வீதமோ பர்சன்ட் படி அடிப்படையில லாப நஷ்டத்தை ஒத்துக்கொண்டு வியாபாரத்துல பார்ட்னரா செய்த இஸ்லாம் மறுக்கல. இவங்க எப்படி செய்யறாங்க, பொருட்களை எடுத்து அந்த பொருள விலையிலிருந்து கூட வச்சு அந்த கடனுக்கான விலையை கூட வச்சு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் 99 செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, அதே மாதிரி ஒரு பொருளை 2 விலை விற்கிறது, கடனுக்கு 1 விலை காசுக்கு 1 விலை இஸ்லாமிய சமூகம் செய்யுது. அதே மாதிரி என்ன செய்யுது, பொருளை கொண்டிட்டிக்கு விலை வைக்கிறது வேற, ஒரு 100 எடுத்தால் ஒரு விலையும் 10 எடுத்தால் ஒரு விலைங்கிறது வேற. ஆனால் கடனுக்கு ஒரு காசு விலை சொல்லி இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா அந்த கடன் சம்பந்தமான அதுல கிடைக்கக்கூடிய சதக்காவை அறியாத காரணம். இதை பத்தி எந்த சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கிட்ட வந்து பக்கத்துல வாராரு ஒரு சஹாபி ரசூலோட பள்ளியில என்ன சார் ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிருக்காங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது நபிகள் நாயகம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது கடன் சம்பந்தமா ரெண்டு பேர் பேசப்பட்டிருக்கு சொன்னாங்க. அதை கொடுத்தவருக்கு சொல்றாங்க நீங்க அறவாசி குறைச்சிக்கோ, மற்றொரு சார் நீ அவருக்கு செட்டில் பண்ணு சொல்லி நபிகள் நாயகம் செல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு கடன் பட்டவர் ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு அடிப்படையில 9 லட்சம் ஒரு 1 கோடி ரூபா கடன் பட்டிருப்பாரு, ஒரு 50 லட்சம் ரூபா கடன் பட்டிருப்பாரு. ஆனா அவரோட வியாபாரம் மூலையும் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர் ஏதோ நிலையில பாதிக்கப்படும் போது இஸ்லாம் எப்படி வச்சிருக்கு பாருங்க, அறவாசியை குறைச்சிது. அப்ப 50 லட்சம் ரூபா கொடுக்க இருந்தா 25 லட்சம் ரூபா அதை வாங்கிக்கன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு போதிக்குது. எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், கடன் குடு, கடன்ல என்ன சரி அவர் என்ன சரி பாதிக்கப்பட்டிருந்தா அதை குறைச்சி எடுத்துக்கப்பா உனக்கு தர்மமா அதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து மறுமையில ஒரு அடியனை கூப்பிட்டு விசாரிப்பான், ஒரு பொருளாதாரம் நிறைஞ்ச ஒருத்தரை கூட்டு விசாரிப்பானா, நான் உனக்கு பொருளாதாரம் தந்தேன் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவன் சொல்லுவாராம், ஏல நீ பொருளாதாரம் தந்த இந்த பொருளாதாரம் யார் கஷ்டப்படுறான், நான் பொருளாதாரம் வியாபாரம் பண்ணேன் பொருளாதாரம் கடனும் கொடுத்தேன், அந்த யார் சரி கடன் கொடுத்தவங்கல கொடுக்க முடியாம இருக்கிறவங்க நான் தள்ளுபடி செஞ்சேன். அதே மாதிரி இப்ப அந்த கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்களே சில பேர் இருக்கிறவங்க எப்படி கடன் வந்து வாங்கினவங்க அவங்க வந்து சல்லி இருக்கும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அவங்கள்ட்ட நான் நளினமா நடக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு கடன் கொடுக்கக்கூடிய கடன் வாங்கினவர் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடியவர் தான்
கரடு முரடாக அவற்றை எடுத்து என்ன செய்வோம், அதை கேட்டு அதை கடுமையாக நடந்துக்குவாங்க. இதை சொல்ல அவரோட நளினமாக நடந்துக்குவேன், அதே மாதிரி கொடுக்க முடியாதவங்களுக்கு அவகாசம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்காக அல்லாஹ் சொல்வான், நீ அவங்களுக்கு உன்னை விட நான் தான் திருப்பி இந்த படைச்ச வேண்டும், ஆனா நீனே மன்னிப்பு, நீ என்ன செய்ய கடனை தள்ளுபடி செய்த மலக்குமாரங்களை கூப்பிட்டு சொல்லுவானா, உன்னை பார்த்து நான் தள்ளுபடி செய்யறேன். எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், கடன் விஷயத்துல ஒரு அடியான் அடியான் லேசப்பட்ட விஷயம் இல்லையே. நாங்க வந்து பெரிய அமல்கள் செய்யல, ஆனா எல்லாமே வியாபாரத்து ரீதியாக நாங்க இருக்கிறோம் முஸ்லீம்கள். அதை பத்தி சொல்லுவோம், நபிகள் நாயகம் சொல்றோம். அதே மாதிரி இந்த கடனை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் 2வது அத்தியாயம் 280வது வசனத்துல சொல்றான், இந்த கடன் கொடுத்த நம்ம கடன் கொடுத்துருக்குறோம், கடன் கொடுத்து அவருக்கு அவருக்கு செய்ய முடியல, அவர் கடன் கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்க முடியல, அப்ப நீ சிரமப்படுறவங்களுக்கு நீங்க அவகாசம் கொடுங்க. அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்றான் அவகாசம் கொடுங்க, அதையுமே கொடுத்து என்ன சொல்லுங்க, நீங்க அறிவீர்கள்னா இதை கொடுத்தவங்களுக்கு அவகாசம் கொடுத்தும் நீங்க அதுல நன்மையை அதை கொடுத்தும் நீங்க எடுக்க உங்களுக்கு என்ன செய்யல, அதை விட நன்மையை நீ அறிவீர்கள்னா நீ அதை என்ன செய்ய தர்மம் விட்டு விடுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்றான். நாங்க ஒருத்தர் கடன் கொடுக்குறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க பொருளாதார நல்லா இருக்கிறோம், ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன செய்ய அலால் பண்ணுங்க, அவரை வந்து திருப்பி கொடுக்கறத விட அலால் பண்றதுதான் சிறந்தது, அதுல அதுல நீங்க என்ன அது நன்மை அறிஞ்சீங்கன்னா நீங்க அதைத்தான் செய்வீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்றான். இப்படி நாங்க நடந்துக்கிறோமா, கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி நன்மை நான் விளைவிக்கிறோமா? இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் என்ன செய்யுது, கடன்கிற விஷயத்துல ஒரு சாதாரணமா பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கேட்டாலும் அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன விருப்பம் இல்லை, ஏன்னா அதுல அவருக்கு லாபம் இல்லை உலகத்துல. நான் சொன்னேன் வியாபாரம் மூலியமா கொடுத்தா கொடுப்பாங்க, பல கோடிகள் கொடுப்பாங்க, ஒரு டீலுக்காக கொடுப்பாங்க, பிசினஸுக்காக, ஆனால் ஒரு நன்மைக்காக ஒருத்தர் தேவைக்காக ஒரு கல்விக்காக ஒரு நோய்க்காக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏ அவங்களுக்கு இதுல ஃபாயிதா, இதுல நன்மை அறியல, அதை தெரிஞ்சவங்க செய்ய மாட்டாங்க, அதை தெரியாத காரணம். அதே மாதிரி இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி என்ன செய்ய கொடுத்தவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற மாதிரி வாங்குறவருக்கும் சொல்லுது. இப்ப வாங்குற என்ன பார்ப்பாரு, அவர் இஸ்லாம் வந்து கொடுக்குறவருக்கு உள்ள சொன்ன மாதிரி வாங்குறவரையும் பார்க்கத்தானே வேணும். வாங்குற பத்தி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் கொடுக்குற எண்ணத்தோட வாங்குறாங்களோ அவருக்கு தேவையைதான் வாங்கியிருப்பாரு, எண்ணம் இருக்குதானே அங்க கொடுக்கணும், அவருக்கு அவர் வாங்கி கடனா தந்திருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட யார் வாங்குறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுப்பெடுப்பான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி யாரும் அந்த கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாம சொல்லுமே உள்ளே போடுறக்கே வாங்குவான், சில பேர் ஏமாத்துறது அவன நோக்கம், அவனுக்கு இப்ப ஏன் தெரியுமா, அவன் சமூகத்திலேயே ஒரு கேடு கட்டணும், என்னது எப்படி சரி கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுவான், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிடும், இப்படி நிறைய பேர் சுத்துறாங்க. கடன் விஷயத்துல ஏகப்பட்ட நம்ம சமூகம் வந்து சீரழிஞ்சிருக்கிறாங்க, வியாபாரம் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க விளங்குறது இல்லை. அதுல சொல்றாங்க என்னது, யார் அந்த கடனை வந்து கொடுக்கற எண்ணம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான்னு சொல்லி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா என்னது, நம்முடைய எண்ணத்தை நாங்க என்னைக்கு நினைச்சுக்கணும், கடன் வாங்கினால் கொடுக்கணும், அவருக்கு அவசரமா கொடுக்கணும்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும் நினைச்சு கொள்ளணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பொதுவாக என்ன செய்யும், சில பேர் இருக்கிறாங்க இப்ப சல்லி இருக்கும் கடன் அவங்களுக்கு கொடுக்க முடியும், செட்டில் பண்ண முடியும், ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா சொத்து சேர்ப்பாங்க, கடன் விஷயத்துல எப்படி சரி அவன் ஹலால் பண்ணுவாங்களா, ஹலால் பண்ணுவானா, அவன் விட்டுருவானா, அவன் கேட்காம இருப்பானாங்கிற சிந்தனையில இருந்துகிட்டு இருப்பாங்க. இதை பத்தி சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் செல்வம் இருந்து கொடுக்கற சக்தியும் இருந்து அதை யார் செலுத்தாம இருக்கிறாங்களோ அவங்க செய்யறது மிகப்பெரிய அநியாயம் மோசடின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமா சொல்லி பார்க்கும்போது கடன்ங்கிறது வந்து லேசப்பட்ட காரியம் இல்லை. அந்த கடன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாமே நாங்க வந்து இந்த அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக பாடுபட்டு உழைச்சி அல்லாஹ்வோட மார்க்கத்துல சகிதாக்கப்பட்டாலும், நாங்க வந்து அல்லாஹ்வோட மார்க்கத்துல நாங்க சகிதாக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துல என்ன செய்வோம், நாங்க சொர்க்கத்துல நாங்க இருந்துகிட்டு இருப்போம், பறவைகளாக இருந்துகிட்டு இருப்போம், ஆனால் கடன் அவரை என்ன செய்யுமா தடுக்கும். நாங்க என்ன செய்யறோம், இது அல்லாஹ்வோட விஷயத்துல நாங்க அல்லாஹ்வுக்காக போராடி மரணிக்கிறோம், மார்க்கத்துக்காக மரணிக்கிறோம், அது ஓகே, கடன் என்ன செய்யுமா அவரை தடுத்து கொண்டு இருக்கும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு ஒட்டகம் வாங்குறாங்க, ஒட்டகம் வாங்கி அவர் வந்து ஒரு சின்ன ஒட்டகம் வாங்கி அதை வந்து திருப்பி கொடுக்க லேட் ஆகுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் ஆகுது, ஆகும்போது அவர் கடுமையா வந்து ரசூலுல்லாஹி வந்து திட்டுறாரு, வந்து பேசுறாரு, பேசும்போது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அவரை அடிக்கிற முற்படுறாங்க, அடிக்க முற்படும் போது சொல்றாங்க அவருக்கு அந்த கேட்க உரிமை இருக்குது, நம்ம கேட்க வந்தவங்க என்ன எப்படி நடந்துகிட்டோம்,
கேட்க வர்றவங்களை வந்து நாங்க வந்து கேட்டா நாங்க வந்து நம்ம கடன் காரணம் கேட்ட சொல்லுவோம், தர இயலாது, பிறகு பாத்துக்கோம், இயலாது, கொடுக்க இயலாது, எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உரிமை இருக்கு, அவர் எனக்கு கடன் தந்திருக்கிறாரு, அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒட்டகத்தை என்ன செய்யும், அவர் சின்ன ஒட்டகம் தானே இருக்குது, அந்த வயசு கூடிய ஒரு ஒட்டகம் கிடைக்குது, கிடைச்சவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கடனை வந்து யார் எடுத்து அழகிய முறையில யார் அதை திருப்பி தர்றாங்களோ அவர்கள் அவர்கள் உங்களின் சிறந்தவர்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னது, நாங்க கடனை தந்து நான் நல்ல முறையில கொடுப்பேன், ஒருத்தர் நம்மளுக்கு அவசரமா ஒரு 1 லட்சம் காசு தந்தாரு, அப்ப அவருக்கு நான் திருப்பி தரும்போது அவருக்கு ஒரு அன்பளிப்பும் சேர்த்து கொடுக்கறது. அவர் என்ன எதிர்பார்க்கல, அவர் வட்டிக்கு கொடுக்கல, உங்களோட அவசர தேவைக்கு தான் தந்தாரு. அப்படி தந்தும் நீ என்ன செய்யணும், அவருக்காக அவர் கொடுத்ததுக்காக என்ன சொல்ற, ஏதோ ஒரு அன்பளிப்பு கொடுக்கும்போது என்ன செய்யணும், அதுதான் சிறந்ததுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடன் சம்பந்தம் எந்த ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்க என்ன செய்வாங்களாம், கடன் வந்து கடன் சம்பந்தமா அது வந்து துவா கேட்பாங்க. எப்படி அல்லாஹ்விட பாவத்தை மன்னிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கடனிலிருந்தும் பாவத்திலிருந்தும் அல்லாஹ்விட பாதுகாப்பு கேட்பாங்களாம். கேட்கும்போது சஹாபா ஒரு தோழர்கள் கேட்கிறாங்க, ஏன் கடன் சம்பந்தமா நீங்க கேட்கிறீங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் கடன் படுறாரோ, நாங்கள் கடன் பட்ட பிறகு என்ன செய்வோம், அவர் பொய் சொல்லக்கூடியவரா இருப்பாரு, அவர் வாக்குறுதியை மாறு செய்யக்கூடியவரா இருப்பாருன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எந்த அளவில் இருக்குது, நாங்க வந்து கடன் வாங்கின பிறகு என்ன நடக்கும், ஒரு டேட்டை கொடுத்தால் அவர் டேட்டை நம்ம சொன்னா தரமாட்டோம், கடன் வாங்கிட்டானா அவர்கிட்ட பொய்யும் அந்த வாக்குறுதி மீறல் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால கடன் சம்பந்தமா என்ன செய்யும், நாங்கள் அல்லாஹ்விட துவா கேட்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும், அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில மைசூர்ல என்ன செய்வான், 7 கூட்டத்துக்கு நிழல் தருவான். அந்த 7 கூட்டத்துல தரும்போது என்ன சொல்லுவான், நீதியான அரசனா இருக்கலாம், அதே மாதிரி என்ன செய்யும், அல்லாஹ்காக சேர்ந்து அல்லாஹ்காக பிரிஞ்சவங்களா இருக்கலாம், அது மாதிரி வந்து வாலிப வயசுல அல்லாட மார்க்கத்துக்காக கிளைச்சவரா இருக்கலாம், பள்ளியோட தொடர்புள்ளவரா இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் நிழல் தருவாங்க. 7 கூட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. சஹீல் முஸ்லீம்ல வரும் இன்னொரு கூட்டத்தை, 8வது கூட்டத்தை பத்தி சொல்ல வரும். எந்த வரும்னா, ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் சகாபா ஒரு 2 பேர் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காரு, கடன் கொடுக்கப்பட்டவர், அவர் என்ன செய்யணும், கடனை கேட்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் கேட்கிறாரு, இல்ல அவர் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவர் இல்லைன்னு சொல்லி அவரோட வீட்டுல சொல்றாங்க. சொல்லும்போது அவரோட மகன் வெளியில வராரு, மகன்கிட்ட கேட்கிற அவங்க தந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாப்பா வந்து உம்மோட ரூம்ல இருக்கிறாரு சொல்லி சொல்லும்போது, அப்ப வெளியில சொல்றாரு, அவரை கூப்பிட்டு அந்த சகாபி அந்த தோழரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க வெளியில வா, ஏன்னா நீ கடன் கொடுக்கறதுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப ஒரு முள்ளவர், ஏன் ஒளிஞ்சிருக்க என்ன காரணம், நீ ஒளிஞ்சிருக்க எனக்கு பறந்து ஒளிஞ்சிருக்க என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது, அவர் வெளியே வந்து சொல்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக நான் வந்து உனக்கு கடன் கொடுக்கறது, நான் பொய் சொல்றது பொய் சொல்றதும் வாக்குறுதி சொல்றதையும் நான் பயப்படுறேன், பொய் சொல்ல வரும்னு சொல்லி நான் சொல்றேன், அதனாலதான் நான் வந்து எனக்கு ஏழை இல்லை, எனக்கு கஷ்டமாவே இருக்குது, கஷ்டம் எனக்கு ஏழை, உனக்கு கொடுக்கறதுக்கான சக்தி இல்லைன்னு சொல்லி அந்த தோழர் சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, அப்படியா, அல்லாஹ் மீது ஆணையாக உண்மையாளுமான்னு சொல்லி, ஓ அல்லாஹ் மீது ஆணையாச்சும் சொல்றாரு. அப்படின்னா நான் அல்லாஹ் மீது ஆணையா என்ன செய்யறேன், உண்ட அந்த கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை அந்த அந்த கடனை நான் என்ன செய்யறேன், உனக்கு அவகாசம் தரேன். ஏன்னா அவகாசம் தர காரணம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அந்த கடன் தரந்து அந்த கடன் நம்மளுக்கு தரந்து அவகாசம் அந்த கடனுக்கு அவகாசமும், அதே மாதிரி அவர் என்ன செய்யும், அவருக்காக வந்து டைம் கொடுக்குறாரு, அவகாசமும் கொடுக்குறாரு, அவரை வந்து என்ன விட்டு தள்ளுறாரு, சதக்கா அவர் சொல்ற தள்ளுபடி செய்யறாரு, ஹலால் பண்றாரு, இவருக்காக அரிசில நாளைக்கு நிழல் கிடைக்கும்னு சொல்லி சொன்னதாக நான் செவியுற்றேன்னு சொல்லி நபிகள் நாயகம் செவிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுவார், சகாபி சொல்லுவார். அப்ப 8 என்ன 7 கூட்டம் மாதிரி இந்த கூட்டம் என்னது, இந்த பொருளாதார ரீதியை நாங்கள் என்ன செய்யறோம், வியாபாரத்துல நாங்கள் நிறைஞ்சு நிற்கிறோம், வியாபாரத்துல தான் இஸ்லாமிய சமூகம் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அதுல பாரு எப்படி சொல்றாங்க, யாரு நீங்க வந்து அவருக்காக நீ தள்ளுபடி செய்றீங்க, அவருக்கான தள்ளுபடி செய்றீங்க, அதாவது டைம் கொடுக்குறீங்க, எப்படி சொல்லுது இஸ்லாம் சல்லி, அது இருந்தவருக்கு கூட யாருக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு, அவர் இருந்து பொருளாதாரத்துல இருந்துகிட்டு அவருக்கு கூட டைம் கொடுத்தால் நளினமா நடங்க. எப்படி இஸ்லாம் வந்து ஒரு அழகிய முறையில கடனை வச்சிருக்குது, ஏன் வச்சிருக்குன்னா, எங்களுக்கு எப்படி பெரிய பாவமாக அல்லாஹ் சொல்றான், வட்டிங்கிறது ஒரு லேசப்பட்ட காரியம் இல்லை, நீங்க செய்யலாம், நிறைய பேர் இன்னைக்கு பாக்குறோம், பெரிய 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 மாலை மாளிகை வாகனங்கள் எல்லாம் இருக்கும், கேட்டு பார்த்தா பெரிய அளவுல பேங்க்ல வட்டி, பெரிய அளவுல சொத்துக்களை கொண்டு ஈடு வச்சு பேங்க்ல, வெளியில பார்க்கும் போது பெரிய அளவுல கொண்டு போயிட்டுல இருப்பாரு, கண்முடிய நாங்க காக்குறோம், பார்த்தால் அவருடைய முறை அவருடைய வியாபார முறை வட்டியாகவே நுழைஞ்சிருக்கு. அதை விட ஒரு ஏழை என்ன செய்வான், பரக்கத்தா வாழ்ந்து செய்வான். ஏன்னா நபிகளா அல்லாஹ் சொன்னா வட்டிங்கிறது லேசப்பட்ட காரியம் இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹோடையும் அல்லாஹ்வோட தூதரோடையும் சண்டையிட தயாரிடுங்க, சண்டையிடுங்க, அல்லாஹ்வோட நாங்க சண்டை போட முடியுமா, முடியாது,
அதே மாதிரி என்னது, நாங்க என்ன எந்த நினைச்சுக்கணும், நாங்க வியாபாரம் பண்ணும்போது ஹலாலானதா, இது அல்லாஹ் அனுமதிச்சதா, அது ஹராமானதான்னு சொல்லி நாங்க சிந்திச்சு அதை என்ன அல்லாட அருள். என்னன்னா நாங்க பெரிய அளவுல செய்யணும்னு கூடாது, அல்லாட அருள் முக்கியம். அல்லாஹ் சொல்ல நீ எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சான்னு சொல்லி மறுபடியும் விசாரிக்கப்படும் சொல்லி. அதனால நாங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி நாங்க என்ன செய்யணும், கடன் கொடுக்கற சம்பந்தமா, கடன் கொடுக்கறது இஸ்லாம் அனுமதிக்குது, கட்டாயம் கொடுக்கணும். அதுவும் நாங்க மத்தோட கடன் வாங்கி மத்தோட கடன் வாங்கி கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. நாங்க பொருளாதாரத்துல செல்வந்தரா இருக்கும் போது சக்திக்குள்ள எங்கட என்ன சக்தி இருக்குதோ அது சில பேர் ஒருத்தர் 2000 கேட்பாரு, பக்கத்து இருக்காரு 2000 தாங்க, அவர் சில பேர் 2000 தான் நம்ம மூஞ்ச கண்டாலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவாரு. ஏன் காரணம்னா அவர் கொடுக்கறதுக்கு வெக்கம் அப்படி இல்லை. அப்ப நாங்க கண்டுக்காம இருந்துக்கோம், தெரியாம இருந்துக்கணும். சில பேர் நம்ம கேட்க நம்மகிட்ட இருக்குதா பொருளாதாரம், கண்டுக்க விட்டு கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தானே அல்லாஹ் தெளிவா சொல்றான், அதுதான்ப்பா சிறந்தது, விட்டுருங்க அலால் பண்ணுங்க. ஆனா அலால் பண்ணுங்கிற லேஸ்பட்ட காரியம் இல்லை, ஆனாலும் நாங்க அலால் பண்ற உள்ளத்தை நாங்க உருவாக்கணும். ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையோ நாங்க முடிஞ்சிருது இல்லை, எங்களோட வாழ்க்கை மறுமை தான் எங்களோட இலக்கு, மறுமையில தான் பரிபூர்ணமான கூலி இருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், அல்லாஹா கடன் கொடுத்து அந்த கடன் மூலியமாக தர்மம், நீங்க எத்தனை பேர் கடனா நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்களோ, இப்ப எல்லாமே ஒவ்வொருத்தர் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் செஞ்சு சதக்கா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. கடன்ல ஒரு முக்கியமான பகுதி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்கள் என்ன செய்வாங்க, அந்த மரணிச்ச பேர் இறந்தவரை வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம ஆட்சி அதிகார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது முஸ்லீம்கள் மரணிச்சா ஜனாசா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்யற, கடன் பட்டவர் அவர் மரணிக்கிறார், அவர் வந்து தொழுவிக்க போறாங்க. அப்ப கேட்கிறாங்க, நீ அவர் வந்து கடனுக்காக அந்த கடன் பட்டிருந்தா அதை விட்டு அதுக்கார சொத்துக்கள் என்ன விட்டு வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி விட்டு வச்சிருந்தா அவருக்கு தொழில் நடத்துவாங்க, என்ன செட்டில் பண்ணிடுவாங்களே. அதே மாதிரி அவர் விடலைன்னா நீங்க உங்களோட தோழரும் நீங்களே தொழுந்து கொள்ளுங்க, அந்த ஒரு தொழுவிச்சிட்டீங்க, அவங்க தொழுவிக்க மாட்டாங்க. கடனை பாருங்க, நான் லேஸ்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் நீ பேசுவீங்க, ஜனாசா வீடுகளை சொல்லுவாங்க, நான் பொறுப்படுகிறேன், நீ பொறுப்படுக்கிற, இதுக்கு இந்த கடனுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம், அதில் நீ அதெல்லாம் ஒன்று யோசிக்காங்க, நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி வார்த்தை கொடுத்து கொடுத்து வாக்குறுதி தந்துட்டு திருப்பி தரமாட்டாங்க. நாங்கள் பார்க்குற கண் கூட அந்த டைம்ல அந்த மையத்தை எடுக்கிறதா சொல்லுவாங்க. ஒருத்தர் அந்த வாக்குறுதி கொடுக்குற கூடியவர் என்ன செய்யணும், இருந்தால் நீ வாக்குறுதியை கொடுக்கும், இல்லைன்னா நீ கொடுக்க தேவையில்லை. அது அவங்களோட குடும்பம் செட்டில் ஆகும், அவங்க குடும்பம் தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், அது வாக்கு முதல் எங்களோட சொத்துக்கு முன்னுக்கு என்ன செய்யணும், கடன் பட்டு இருந்தால் நாங்க மரணிக்கும் போது எங்களோட சொத்துல முதல் வந்து கடன் தான், கடனுக்கு பிறகுதான் பங்கு பிரிவுகளா வரும், பிள்ளைகளுக்கு வாரிசு சட்டம் வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த இடத்துங்கள்ல இஸ்லாமிய சமூகம் விளைவிக்கணும், வாக்குறுதி கொடுக்க முடிஞ்சால் நீங்க என்ன செய்யணும், அதை நிறைவேற்ற சக்தி மட்டும் இருக்கணும், இல்லாட்டி அந்த வாக்குறுதி நீங்க நிறைவேற்றக்கூடாது. நிறைய பேர் அதை போய் செய்யறாங்க, எப்படி அந்த இடத்துல பேசிட்டு பிறகு நான் பார்த்துட்டாரேன் அதை அவர் தர செட்டில் பண்ண, அப்படியே அதை சைத்தானும் அதை அப்படித்தான் இல்லாம ஆக்குவோம். ஆனா வாக்குறுதி எடுத்தால் உடனே செட்டில் பண்ற மாதிரி செய்யணும், அல்லது நாங்க அவங்க பேசணும். அப்போ இதை என்ன செய்யணும், இதை நாங்கள் செஞ்சுக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு நல்ல பொருளாதாரத்தில் செழிப்பாக வந்த பிறகு ரசூலுல்லாஹ் இருக்க போது தான் அப்படி சொல்கிறாங்க, செழிப்பான பிறகு என்ன நடக்குதுன்னா உங்களோட வாரிசில் நீங்கள் தர தேவையில்லை, வாரிசில் அந்த ஒரு சொத்தில் வந்து கடனை கொடுத்தன சொத்து பங்குகளை பிரிப்போம் அப்படி தேவையில்லை. பைத்துல் மஹாலில் சல் சொத்து இருக்குது தானே, அதுலேருந்து என்ன செய்வாங்க, கடனை செட்டில் பண்ணுவாங்க, தனி பிறந்த கடனை செட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் இங்கே இருக்கிறோமா, இந்த இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இங்கே ஆட்சி அதிகாரம் இருக்கா, ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாங்கள் தான் எங்கள் கடனை செட்டில் பண்ணணும், நம்ம பெரிய கடனை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இங்கே யாரும் கொடுக்க பிள்ளைகளும் தராது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எப்படி தான் தான்ங்கிற இடத்துல தான் நீ மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் என்ன செய்யணும், தேவைக்காக முக்கியமாக கடன் கொடுத்து அந்த கடனை செட்டில் பண்ணுற வேலை என்ன செய்யணும், நியத்தில் நாங்கள் வச்சுக்கணும், கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்ங்கிற அந்த எண்ணத்தோடு நாங்கள் அதை செய்யணும். அல்லாஹ் கன்ஃபார்மாக அந்த கடன் செட்டில் பண்ணுறது உதவி செய்யணும், கன்ஃபார்ம் 100க்கு 100 கன்ஃபார்மாக நம்பிக்கொள்ளும். அந்த கடன் விஷயத்தை அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், நாங்கள் அந்த கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அதில் நிறைய நன்மை இருக்குன்னு சொல்லி விளங்கி இதன் மூலியமாக நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் அந்த ஒரு கூட்டம் இருக்கு அந்த அல்லாஹ் சொல்ல 8 கூட்டத்தில் இந்த இது ஒரு கூட்டம், அதை அவர் என்ன தள்ளுபடி செய்கிறது, அவருக்கு அவகாசம் கொடுக்கறது, இதை செஞ்சு சரி நாங்கள் அந்த அரசுக்கு நிலையில் கிடைக்க அரசு நிலைக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறி ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.